ஹாய் கைஸ் நான் உங்க சாம் பேசுறேன். நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எனக்கு வீட்டில் ஒரு பிரிண்டர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ கரெக்ட். ஸோ நான் உட்காந்து இதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பி டெஸ்க்ஜெட் 2332 மாடல், அந்த மாடல் நம்பர். இது ரொம்ப வேற லெவலில் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசானோட பெஸ்ட் செல்லர் அவார்டு அப்படி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம், பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் சொல்லியிருக்காங்க. சரி என்னடா இது அப்படி என்ன பெரிய பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து, சரி நானும் ஆர்டர் பண்ணேன், சரி நம்மளுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்தேன். சரி வந்துட்டு சரி இது வச்சு 3500 ரேஞ்சில் இருந்துச்சு. சரி ஓகே இது என்ன சும்மா சாதா பிரிண்டர் மாதிரி தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சா, நோ அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன அன்பாக்சிங் பண்ணணும், இல்லை அடுத்தது என்ன ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஹெச்பி டெஸ்க்ஜெட் 2331 மாடலை பார்ப்போம். ஸோ இங்கே இருக்குது இதுதான் அந்த பிரிண்டர். நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்டரோடவே வந்திருக்கும், பிரிண்டர் அண்ட் பிரிண்டரோட கேபிள் தோ இருக்குது கேபிள், அதே மாதிரி லேப்டாப் கூடயோ இல்லை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறது யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க, அது இந்த இந்த இடத்துல போகும். ஸோ பேசிக்கலி எல்லா ஒரு கேஷுவல் பிரிண்டருக்கு என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இருக்கும் இதில். அண்ட் ஆல்சோ பேப்பர் லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே டிரைவ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ஆல் இன் ஒன் பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இது பிரிண்டர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ ஸ்கேனர், இது ஸ்கேனும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட என்னென்ன ஆப்ஜெக்ட் வைக்கணுமோ வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டி மச் இது ஆல் இன் ஒன் பிசி, ஆல் இன் ஒன் பிரிண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப் ரெக்யர்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பி வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 123.hp.com அப்படி போனீங்கன்னா இதோட டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகலாம் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ஸ்டோர் போனீங்கன்னா இதுக்கு ஆப்பே இருக்குது, ஹெச்பி ஸ்மார்ட் அப்படின்ற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஈஸியாக யூஐ இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், ஸ்மார்ட் ஸ்கேன் நீங்கள் போய் உள்ளே ரொம்பலாம் சர்ச் பண்ண தேவையில்லை, வெளில ஸ்கேன் இருக்கும், ஸ்கேன் கொடுத்து ஸ்கேன் கொடுத்துருங்க, என்ன பேப்பர் A4 A3 அப்படின்ற சைஸ் ஃபார்மெட்டை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு சூப்பராக ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேசிக்கலி இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் நம்ம பிரிண்டர் கனெக்ட் பண்ணோம். ஸோ யூஎஸ்பி கேபிள் வந்து இங்கே போகும், லேப்டாப்க்கு வழங்க போல நம்ம கொடுத்துட வேண்டியதான். நான் என்ன ஸ்கேன் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு வெல்கம் பேஜ் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஸ்கேன் பண்ணும், இதுதான் அந்த வெல்கம் பேஜ். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பிரிண்ட் பண்ணிடும், அதுவே சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எங்கெங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் ஸ்டோர் இல்லை கூகுள் பிளே ஸ்டோர் இல்லை விண்டோ ஸ்டோர், நீங்கள் இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட யூஸ் பண்ணலாம், அதுதான் இதோட மிகப்பெரிய பெனிஃபிட். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி வயர்டு வெர்ஷனாக பண்ண முடியுமான்னு தெரியல. இது நான் வைஃபை மாடல், இது வைஃபை மாடல் வாங்கினீங்கன்னா ஃபோன் ஆப்லேருந்து கூட ஆர்டர் பண்ணலாம். ஸோ ப்ரிட்டி மச் எவ்ரி திங் இஸ் சேம். ஓகே நீங்கள் இதோட ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் பிளாஸ்டிக் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பில் பாடிலாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, பட் எல்லாமே வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிரிண்டர் லிட்டாக இருக்கட்டும், இல்லை சைடில் இருக்க பட்டன்ஸாக இருக்கட்டும். பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸ் போட்ட பட்டன், தட் மீன் பிரிண்டர் கேன்சல், எந்த இதெல்லாம் பேஜ் கொடுத்துருக்கீங்களோ பிரிண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கான பட்டன். நெக்ஸ்ட் பேப்பர் ஜாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு டெம்பரரி பாஸாக இருக்கும், நீங்கள் பேப்பரை திரும்ப போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக்கிங் செக் அண்ட் கலரிங் செக், அப்புறம் வழக்கம் போல் எப்பவுமே ஆன் பட்டன், சுவிட்ச் ஆன், பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது மாதிரி எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க, இது வந்து பேப்பர்ஸ் வந்து வச்சு வர்றதுக்கும் அடுத்தடுத்த பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக பண்டிலாக கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ள இதோட கேட்ரேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது கேட்ரேஜ் 805 கேட்ரேஜ் யூஸ் பண்ணுறாங்க, இதில் 805 கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா 805 கேட்ரேஜ் போத் பிளாக் அண்ட் ட்ரை ட்ரைங் அப்படி யூஸ் பண்ணுறாங்க.
ரெண்டுமே வந்து இது நீங்க அமேசான்லயே அவைலபிளா இருக்க கேட்ரேஜ் ஸ்கீம்ஸ்ல கூட அப்புறம் வாங்கிக்கலாம். 805 கேட்ரேஜ் அது போய் வாங்கிக்கலாம், இல்ல ஹெச்பியோட வெப்சைட்லயே போய் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரிட்டி மச் எவ்ரி திங் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு பேசிக் ஃபோம் பிரிண்டர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அரௌண்ட் ஹியர். கேனன் பிரிண்டர் ஒன்று இருக்கு, அதை விட கொஞ்சம் விலை கம்மி, பட் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை விட கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையாவே கம்மியாகவே இருக்கும் ஃபீச்சர்ஸ். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஹெச்பி கிட்ட, ஹெச்பியில் வந்து நீங்கள் நல்லாவே எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினச்சதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் அதிகமாக ஏதாவது அவங்க ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும்னாலும் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ கோன் ஸ்கேன் திஸ் பேஜ். இப்போ நான் வந்து இந்த பேஜ் ஸ்கேன் பண்ண போகிறேன். இட்ஸ் ப்ரீட்டி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுங்கள், லிட் ஓப்பன் பண்ணுங்கள், பேப்பரை உள்ள வைங்க, லாக் பண்ணுங்க, அப்புறம் லேப்டாப்பில் போய் ஹெச்பி ஸ்மார்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி இதை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொண்டு நீங்கள் வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ஃபோட்டோவாக சேவ் பண்ணுமா இல்லை டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுமா, டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் சேவ் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுமா இல்லை ஃபோட்டோஸ்லாம் செட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் தான் அதில். இல்லை கலராக ஸ்கேன் பண்ணணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோமாக ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷனும் அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் A4 செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை A3 லெட்டர் அது மாதிரி சொல்லிட்டு 4x6 inch அதெல்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டூ இட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ரெசல்யூஷன் 300 DPI மேக்ஸிமம் 1200 DPI வரைக்கும் போகலாம். ஸோ இதில் பேசிக்கலி இருக்கிற ஒரு டீசெண்டான பிரிண்டர் கிட்ட இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதோட ஒரே ஒரு டவுன்ஃபால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேட்ரேஜஸ் தே ஆர் குவைட் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். எஸ் 805 கேட்ரேஜ் கோயிங் அரவுண்ட் 800 to 900 rupees ஃபார் பிளாக். அண்ட் கலருக்கு திருத்திட்ட அதே ப்ரைஸ் தான் நீங்கள் திரும்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கேட்ரேஜ் மட்டும் தான். ஆனால் இன்கன்சிஸ்டன்சி நீங்கள் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்துருக்கு. இட்ஸ் எ ஹோம் பிரிண்டர், நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சு இல்லை ஜெராக்ஸ் கடையில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் எ ஹோம் பிரிண்டர், நீங்கள் ஹோம் யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிட்டி மச் இது வந்து ஒரு டீசனான பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபீச்சர்ஸில் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். நீங்கள் ஒரு வேலை ஒரு குறிப்பிட்ட சைஸில் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறீங்க, போர்ட்ரேட்டில் எடுக்கிறீங்க, போர்ட்ரேட்டில் எனக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட இந்த ஹெச்பி ஸ்மார்ட் ஆப்பில் வந்து ஃபோட்டோஸ் ரெசல்யூஷன் மாறாமல் அதே குவாலிட்டியோட எடுக்கலாம். நீங்கள் நார்மல் A4 பேப்பர் யூஸ் பண்ணலாம், அதாவது இப்போ நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபோட்டோ காப்பி பேப்பர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது அதுக்கான இது. ஆனால் ஃபோட்டோ காப்பி பேப்பர் ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதே மாதிரி இங்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி பேப்பர் எடுத்தே ஆகணுன்ற சாய்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம வந்து ஹெச்பி டெஸ்க்ஜெட் 2331 பிரிண்டரை பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வாங்கணுமா வாங்கணுமான்றது உங்ககிட்ட இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற பிரிண்டராக இருந்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஏதாவது பசங்க ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஜஸ்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஏதோ ரெண்டு மூணு பிரிண்ட் எடுக்கணும்னா திஸ் இஸ் த கிரேட் பிரிண்டர். ஸோ நீங்கள் வாங்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை வேறு அன்பாக்சிங்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சாம் சைனிங் ஆஃப்.